தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆளுகையிலிருந்த யாழ் மாநகர சபையை சட்டத்தரணி வீணா மணிவண்ணன் தரப்பினர் கைப்பற்றிய பின்னர் முதலாவது வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டது. வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னதாக மக்களுக்கு காட்சிப்படுத்தவில்லை என்ற பல காரணங்களை குறிப்பிட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பன எதிர்ப்பு தெரிவித்த போதும் இபிடிபி பலமான ஆதரவை வழங்கியது. நாற்பத்தைந்து உறுப்பினர்களை கொண்ட யாழ்ப்பாணம் மாநகர சபையில் நேற்று இடம்பெற்ற வாக்கெடுப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் பெரும்பாலானோர் நடுநிலை வகித்தனர். அத்தோடு அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் 3 உறுப்பினர்கள் எதிராகவும் 10 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் வாக்களித்தனர். இறுதியில் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக 26 வாக்குகளும் எதிராக 3 வாக்குகளும் அளிக்கப்பட்டதுடன் 15 பேர் நடுநிலை வகித்துள்ளனர். கௌரவ மாநகர உறுப்பினர்களே, இந்த பாதீடு 26 உறுப்பினர்கள் ஆதரவளிக்க, 15 உறுப்பினர்கள் நடுநிலைமை வகிக்க, 3 உறுப்பினர்கள் எதிர்த்த நிலையில் 23 மேலதிக வாக்குகளால் இந்த பாதீடு இந்த கௌரவ சபையால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது.